2022 தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற 30 நாட்களில் காதலிப்பது எப்படி படத்தோட ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 நாட்களில் காதலிப்பது எப்படி, இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, பிரதீப், அம்ரிதா மற்றும் பல ஸ்டார்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, படத்தில் ஆரம்பத்தில் ஒரு முனிவரை காட்டுறாங்க. அந்த முனிவர்கிட்ட அவர் சீடர் கேட்குறாரு, இந்த உலகத்தில் உண்மையான காதல் இருக்கா இல்லையான்னு. அப்போ அந்த முனிவர் ஒரு கதையை சொல்கிறாரு. 1945 கதை நடக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையாக காதலிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஒரு சண்டையில் கொல்ல போகிறாரு, அதனாலேயே ஹீரோயின் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இது அப்படியே எடுத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதே ஹீரோவும் ஹீரோயினும் விசாகப்பட்டினத்தில் ஒரு பொறியியல் கல்லூரியில் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் எளியும் புனியமாக தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. வாங்க இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸ்க்ரீன் பிளே ஆவரேஜாக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாக இவங்க எடுத்திருக்காங்க, அதனால் காமெடி வந்து அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதை பார்த்தீங்கன்னா, 1945 நடக்கிற மாதிரி இவங்க செட் பண்ண காஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் ஹீரோ பிரதீப்போட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, ஹீரோயின் அம்ரிதாவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. இது அங்கங்கே ஒரு முன்ஜென்மது கதையாகவும் இவங்க கொண்டு போயிருக்காங்க, அதனால் படம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸ்டோரி பிளாட் வந்து இவங்க முன்ஜென்மது கதை இப்போ நடக்கிற கதைன்னு கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. நடந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். மேலும் இது போன்ற ரிவ்யூ அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.